ஹலோ ஒன் வெல்கம் டு உஷாஸ் ஃபிளாக்ஸ் மண் சட்டி வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான்ஸ் வைக்கிறதுக்காக தொட்டிங்கெலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக அதை பார்த்தோன்னே உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதான் ஷூட் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் எப்பயும் போல் ஊர்க்கா புளி இந்த உப்புலாம் போட்டுருக்கிற ஜாடி அதுக்கப்புறம் அந்த ஜாடியிலே பாருங்கள் கலர்ஃபுல்லாக நல்லா பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வேஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருந்தது இந்தளவு கூட செய்ய முடியுமான்னு தோணுச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நான் கண்ணை சிமிட்டவே இல்லை பார்க்க ஆரம்பித்தது தான் உணர்கிறனே கண்ணை சிமிட்டணுன்றதே பாருங்கள் இது சாட்டர்டே நைட் எடுத்தது தான் எவ்வளோ மழையோடு பாருங்கள் நான் வாங்க வந்திருக்கேன் நான் வரும்போது மழை இல்லை ஆனால் நல்ல மழை பிடிச்சிருச்சு அப்புறம் இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் நல்ல சாதம் வடிக்கிற பானைங்க எல்லாமே இருந்தது என்னோட ஃபேவரெட் பாருங்கள் கருப்பு சட்டி இருந்தது சரி கருப்பு சட்டி வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் போயிருந்தேன் ஏன்னா நிறைய இருக்கு என்கிட்ட இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நான் என்ன வாங்கினேன்றத வீடியோ எண்டில் நான் காட்டியிருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா தண்ணி பிடிச்சி வைக்கிற குடம் இருக்குது அப்புறம் நல்லா கீரை கடையிற சட்டிங்க எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது வானல்லாம் நிறைய இருந்தது இங்கே பாருங்கள் நான் சிலதெல்லாம் ஜூம் பண்ணி தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அப்புறம் நல்ல இதெல்லாம் வந்து காரக்குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த இந்த சட்டிங்கெல்லாம் அப்புறம் இங்கே பாருங்கள் நல்ல புத்த சிலை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த பக்கம் பாருங்கள் அந்த இண்டோர் பிளான்ஸ் வைக்கிற அந்த தொட்டி தான் நல்ல க்ரீன் கலர் ப்ளூ கலரில்னு இருந்தது ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது இதில் நான் எது வாங்கியிருப்பேன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இது பிரியாணி செய்கிற சட்டியா அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா நல்ல ஆழமாக இருக்குது நல்லா ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு செய்யலான்னாங்க இந்த பக்கம் பாருங்கள் நல்ல வீட்டில் நிறைய பெருந்தால் கூட இதில் நல்ல குழம்பு இருக்க வாட்டமாக இருக்குது நல்ல பெருசு அது அப்புறம் இந்த பக்கம் தண்ணி பிடிச்சி வைக்கிற பானை அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் காஃபி நல்ல டீலாம் குடிக்கிற கப்புங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது வீட்டுக்கு வந்துட்டேன் நான் வாங்கினது பாருங்கள் நல்லா ரெண்டு கைப்பிடி வச்ச மாதிரி வானல் பாருங்கள் எந்தளவு செஞ்சுருக்காங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எனக்கு இது பார்த்த உடனே நான் எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஆழமாக இருக்குது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் என் கை வச்சு காட்டினா அடுத்தது பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல இது கொஞ்சம் அகலம் ஆனால் ஆழம் பார்த்திங்கன்னா என் விரல் அளவுக்கு தான் ஆனால் இது நிறைய நல்ல கிண்டி வாட்டமாக செய்யறதுக்கு வாட்டமாக இருக்குது பிடிச்சு தூக்கிறதுக்கு பாருங்கள் இதில் வந்து அந்த மண் சட்டியில அந்த மண்ணிலே பாருங்கள் அழகாக கைப்பிடி மாதிரி நல்ல மழை மழைன்னு இருந்தது இது நல்ல குழம்பு இந்த தொக்கெல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இனி வர வீடியோவில் பாருங்கள் இதெல்லாம் ஒன்று ஒன்று நான் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன் அடுத்தது பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது இது பார்த்திங்கன்னா தயிர் ஓர ஊற்றி வைக்கலாமா நான்னால் தயிர் ஓர ஊற்றி வைக்க இல்லை ஏன்னா ஏற்கனவே என்கிட்ட ஒரு பானை இருக்குது இது பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளில் நம்ம சமைச்சதை கூட எடுத்து வச்சு டிஸ்பிளே பண்ணி வைக்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் இது அடுப்பிலையும் வைக்கலாம் நாங்கள் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இது நல்லா நமக்கு பொரியல் இல்லை கொஞ்சமாக இருக்கிற குழம்புங்க அதெல்லாம் நல்லா சட்னி அரைச்சால் கூட நம்ம ஊற்றி வச்சு மூடி வைக்கலாம் டைனிங் டேபிளில் பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் இன்றைக்கி நைட்டே பாருங்கள் இது எல்லாத்தையுமே தண்ணி பிடிச்சி வச்சுட போகிறேன் அரிசி கழுவின தண்ணி நான் காலையில் தான் ஊற்ற போகிறேன் ஃபுல்லாக நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையுமே அப்படியே ஓரம் எடுத்து வச்சிட போகிறேன் ஒரு குட்டி டப்பு இருந்தால் கூட அதில் கூட இந்த பாத்திரங்கள் ஃபுல்லாக தண்ணியில் தூக்கி வைக்கலாம் நான் ஆனால் அப்படியே தான் வைக்க போகிறேன் இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் சிங்க்கு கிட்ட வச்சு தண்ணி ஊற்றி வச்சிட போகிறேன் நல்லா தழும்பு தழும்ப ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டேன் மேலே கூட நல்லா ஃபுல்லாக நினச்சி விட்டுட்டேன் இதே போல் ரெண்டு நாள் நம்ம அரிசி கழுவின தண்ணி அதெல்லாம் ஊற்றி வச்சுட்டு தான் அப்புறம் சமைக்க ஆரம்பிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாக பிடிச்சி வச்சிட்டேன் இதில் எந்த பொருள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபஸ்ட் டைம் உஷாஸ் ஃபிளாக்ஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் 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 பண்ணிக்கிட்டே